இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி தக்காளி குருமா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசம், கிராம்பு, அன்னாச்சி மொக்கு, தாளிக்கிறதுக்கு பட்டை, பூண்டு, இஞ்சி, ஏலக்காய், கருகாப்புள், பெரிய வெங்காயம், உப்பு, வரமிளகாய். செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு, கடலெண்ணெய் ஊற்றிருக்குறோம், கடுகு போட்டுக்கலாம். அன்னாச்சி மொக்கு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் ரெண்டு, கருகாப்புள், வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம், வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு சுண்டுனா போதும். இப்போ நம்ம தேங்காய், வரமிளகாய், ஏலக்காயெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச மசாலா இதுக்குள்ளே அரைச்சி ஊற்றிடலாம். கடலை போட்டிருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். கொதிச்சதாகும்போது நல்லா கெட்டியாயிரும். நல்லா கொதிச்சதுன்னா அவ்வளோதான், நம்மளோட குருமா ரெடி. தக்காளி குருமா ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்மளோட தக்காளி குருமா இப்போ ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம்.